அண்ணா கொஞ்சம் இறங்கண்ணே ஏதாவது பிஸ்கட் இருந்தால் வாங்கிட்டு வாங்க சரிங்க சார் என்னையா யோசிக்கிறீங்க குழஞ்சி ஐயா எப்படியாவது அண்ணன் குடிய தேடி கண்டுபிடிச்சு சொத்தையெல்லாம் பிடுங்கிட்டு அவளை எவ்வளோ அனுப்பிடலாம்னு சந்தோஷமா இருந்தேன் ஆமாங்க ஐயா நம்ம சந்தோஷத்துல முன்சாமியும் டாக்டர் பையன் முத்தும் தான் ஆசிட்டு வந்துட்டான்னு சொல்றீங்களே டேய் என் சந்தோஷத்துக்கு யாரும் குறுக்க வர முடியாதுடா அப்படி யாராவது குறுக்க வந்தான்னு வச்சுக்க அப்படியே குருத்தெரும்பையெல்லாம் உடச்சி எரிஞ்சிருவேன் அதையும் மீறி எவனாவது குறுக்க வந்தா அவனோட சங்குதான் அப்புறம் ஏன் அவங்களையும் நினைச்சு கவலைப்படுறீங்க டேய் கவலைப்படலடா கவலைப்படுற ஆளு நான் கிடையாது முனுசாமியும் முத்துமையும் நம்ம முந்திக்கிட்டு அண்ணக்கூடிய நம்ம தூக்கி ஆகணும் அதாண்டா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஐயா முனுசாமியும் டாக்டர் பையன் முத்தி நம்ம பார்த்தத அம்சலிமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல ஐயா இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு யோசனை சொல்லியிருக்கேன் हेलो அண்ணே ஆ நான் தங்கபாண்டி பேசுறேன் என்ன கொழுந்தனாரே அண்ணன் குடி கண்டுபிடிச்சாச்சா அண்ணே நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் தெரியல மெட்ராஸ்ல ஒரு பொட்டச்சிய கண்டுபிடிக்க நீங்க கொழஞ்சின ரெண்டு ஆம்பளைங்க பத்தாதுன்னு ராஜவேலுவோட ஆளுங்க வேற அண்ணன் குடி அங்க தேடுறேன்னு மெட்ராஸ்கே தேடோ தேடோ தேடிட்டு இருக்கீங்க அப்படி எங்க தான் அவளை தேடிட்டு இருக்கீங்க இல்ல நீ நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் பள்ளி கூடத்துல படிக்கிற புள்ளைங்க வகுப்பறையில நாங்க இருக்கோம்னு வாத்தியார் கிட்ட காட்டிக்கிறதுக்காக அவர் புள்ளைங்க பேரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உள்ளேன் ஐயான்னு சொல்ற மாதிரி நாள் தவறாம போன் பண்ணி நானும் அண்ணன் கூடிய தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றியே தவிர அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு நல்ல செய்தியாவது சொல்றியா அண்ணே நீங்க வேணா பாருங்க கூடிய சீக்கிரம் அண்ணக்குடிய தூக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறேன் சொல்லாத செய் அண்ணே இப்ப நான் ஃபோன் பண்ண விஷயமே வேற என்ன மறுபடியும் ராஜவேலுவோட ஆளுங்க யாராவது அண்ணக்குடிய பார்த்துட்டாங்களா அதெல்லாம் இல்ல நீ அப்புறம் பெரியவரோட ஊர்க்காரனுங்க பெரியவரோட ஊர்க்காரனுங்க அதானே அந்த முனுசாமியும் டாக்டர் மகாலிங்கத்தோட பையன் முத்துவும் மெட்ராஸ்க்கு வந்திருக்கானுங்க மெட்ராஸ்க்கா ஆமாண்ணே நீ அவங்கள மெட்ராஸ்ல எங்க பார்த்த நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிறதுக்காக போனோம் அவங்களும் சாப்பிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருந்தானுங்க ஜெயில்ல இருந்து விடுதலை ஆகி வெளியில வர அண்ணக்குடிய எந்த காரணம் கொண்டு போய் பார்க்க கூடாது அவள ஊருக்குள்ள கூட்டிட்டு வர கூடாதுன்னு எவ்வளவு எடுத்து சொல்லியும் என்ன மீறி என்னைய எதிர்த்து அவள தேடி கண்டுபிடிச்சு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பி இருக்கார அந்த பெரிய மனுஷன் என்ன மீறி அந்த அண்ணக்குடி பூஞ்சோல ஜமீனுக்குள்ள வந்துருவாளா இல்ல வரதான் விட்டுருவேனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணே முனுசாமியும் முத்துவும் அண்ணக்குடிய பாக்குறதுக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிச்சு நான் தூக்குறேன் ஆமா இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட அண்ணக்குடிய ஏன் முன்னாடி கொண்டு வந்த நிறுத்தறதுதான் பாக்கி ஏன் கொழுந்தனாரே ஏதாவது வாய்க்கழிய பேசிக்கிட்டு பேசாம இரு ஆமா முனுசாமியும் முத்துவும் உங்களை பார்த்தாங்களா அவனுக்கு எங்களை பார்க்கல நாங்க தான் அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்தோம் போச்சு எல்லாமே போச்சு ஏன் அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு நீங்களே அவங்க கிட்ட காட்டி கொடுத்துட்டீங்க இல்லனே என்ன நொள்ள அண்ணி நாங்க தான் அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு எதுவும் பேசலையே அவங்க உங்களை சந்தேகப்படுறதுக்கு நீங்க வேற பேசணுமா மெட்ராஸ்ல உங்களை பார்த்த உடனே அந்த அண்ணக்குடிய ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு அவளை தேடி கண்டுபிடிச்சு கடத்துறதுக்கு தான் நீங்க மெட்ராஸ்க்கே வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு சந்தேகம் மட்டும் இல்ல முடிவே பண்ணிருப்பாங்க உங்க அறிவு கெட்ட தனத்தால கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சுன்னு சொல்றதை விட கைக்கே எட்டாம போயிடுமோன்னு எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு இனிமே உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல நான் இன்னிக்கே கிளம்பி மெட்ராஸ்க்கு வரேன் அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க இங்க வரவே வேணாம் என்ன நம்புங்க அண்ணே எப்படியாவது அண்ணக்குடிய தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் நீங்க எல்லாம் இங்க வர வேணாம் சொன்னா கேளுங்க அண்ணே நாங்க பாத்துக்குறோம் இதுக்கு மேலையும் உன்னை நம்பி நான் மோசம் போக தயாரா இல்ல
நான் முடிவு பண்ண பண்ணதாம் வெயி போன என்ன ஆச்சு அண்ணியே இங்க வரேன்னு சொல்றாங்கடா என்னமோ போ சே எங்கடா போய் தொலைஞ்ச அந்த டிரைவர் இன்னும் காண மாமனாரே உங்க சின்ன மகன் வெள்ள கட்டி தங்க கட்டி சிங்க குட்டி குதிரைய புடிப்பா யானைய புடிப்பானே பாராட்டு பத்திரம் வாசிச்சிங்களே இப்போ ஒரு பொட்டச்சிய தேடி கண்டுபிடிக்க வக்க இல்லாம புடிச்சிறேன் முடிச்சிறேன் வாய் கிழிய பேசுறாரு உங்க வம்சமே வாய் சவடால் மட்டும்தானா காரியத்துல ஒண்ணு இல்லையா கோபப்படாத மர்மாவளே ஆக்க பொறுத்த நீயே கொஞ்சம் ஆற பொறுத்து தான் ஆகணும் அண்ணக்குடி நம்மள மீறி எங்க போய்ட போறான் मूवायर बहुत, उनका तिरुवाया मोड़ी गिटे, कुछ सुम्मा येरुंगे, ये दिक्कत तौलिये नारकी गिटे। नहीं आरे तोड़ते बान आरे दिक्कता, ना ये वो नारकी बोरा। ये ने कदा मत्ता उनका आरे की पोनो, ये ने यार उनका आरे की आला मोड़िया द। ये ना, ना आला परंदबे। नहीं आला परंदबे ना, कन्नू मन्ने तेरी आमा आला परंदबे। கொஞ்சம் கூட உங்கள மாமனார்ங்கற மரியாதை இல்லாம அவளோ கேவலமா உங்க மருமவ திட்டறா அவளுக்கு போய் சப்ப கட்டு கட்டறீங்களே ச்சே டேய் மவனே என் மருமவ எது பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குமடா இதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது ஏ கேடு கட்டு போங்க ஒன்னு சொந்த புத்தி இருக்கனோ இல்ல சொல் புத்தியாவது இருக்கனோ ரெண்டும் தான் உங்களுக்கு இல்லையே எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க ஒன்னு புத்தி சொல்ல வேண்டாம் அப்படி கேளு மருமவள அப்பவாவது உங்களுக்கு புத்தி வருதோன்னு பாப்போம் மாமனாரே எதுக்கு தேவ இல்லாம வளவளா கொள கொளாத பேசிக்கிட்டு நானே என்னோட வம்ச எதிரி அண்ணக்கூடிய எப்படி பழி வாங்கணும் தெரியாம துடிச்சிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்னடான தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அண்ணக்கூடி என்கிட்டயே தப்பிக்கிறா உலகத்துல என்ன மூலையில இருந்தால அவள நான் விட மாட்டேன் நான் மெட்ராஸ்க்கு போறேன் அவள தூக்குறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல 25 வருஷம் வைராக்கியம் தங்கச்சி கையால எது சாப்பிட்டாலும் தேவாமிர்தமா இருக்கு நீங்க தேவாமிர்தத்தை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல அப்புறம் எப்படி என் வைஃப் போட்ட காஃபியும் தேவாமிர்தமும் ஒண்ணுதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட இல்லாம கலர் கலரா நீல விடுறீங்க அதல பாத்தேன் என்ன யாரும் புகழ்ந்திர கூடாதே என்ன இப்படி பொறாம பிடிச்சு அலையறீங்களோ யார் எனக்கு உன் மேல பொறாம வர சிவராமா எப்பவுமே யாரையுமே குறைச்சு மதிப்பிட்டு பேச கூடாது அதே நேரத்துல அவங்கள பாராட்டி பேசுறேன்னு வச்சுக்கோ அவங்க தங்கிட்ட இருக்கிற குறைய குறைச்சிட்டு நிறைவானானதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கனே ஏண்டே நான் உன்னை சும்மா கிண்டல் பண்ணதே நீயும் பீட்டரும் உண்மை நினைச்சிட்டீங்களா அடப்பாவி அப்படியா நொப்படியா அது வேற ஒண்ணு இல்லங்க இப்பெல்லாம் என் பொண்டாட்டி கண்ட நேரத்துல சமைக்கிறது இல்ல நல்ல ஓரியான்னு பார்த்துட்டு அதுல தான் சமைக்கறா அதனால தான் மண்ணாலி போட்டாலும் அது சக்கரியா இனிக்குது அப்பா இனிமே நம்ம வீட்ல சக்கரியே வாங்க வேண்டாம்ப்பா ஏண்டே இல்லப்பா அம்மா தான் மண்ணாலி போட்டாலே சக்கர மாதிரி இனிக்குதுல அப்பே எதுக்கு சக்கர வாங்கணும் உங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணத்துல இருக்கிற குழப்பு உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா இருக்கு என்ன வேண்டாம் டாடி எனக்கு ஒரு டவுட் என்ன நீயே டவுட்ல தான் போறோ டாடி என்னது இல்ல இவன் வயித்துல இருந்தப்போ நமக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணா நமக்கு டவுட் இருந்துச்சுல அத சொன்னேன் அதான பார்த்தேன் அப்பா முதல்ல என் டவுட் கிளியர் பண்ணுங்க என்ன டவுட் அப்பா நல்ல ஊரேல நம்ம எது பண்ணாலும் நல்லபடியா நடக்குமா பரவாயில்லையே என் பெரிய பொண்ணு கூட ஊரேல ஆராய்ச்சிலாம் பண்ணி அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் வந்திருக்கே வெரி குட் இப்படி தான் என்ன மாதிரி இருக்கணும் கேளுடா குட்டி உன் டவுட் இந்த ஊரே சிவராம கிளியர் பண்ணி வைக்கறேன் அப்பா
நல்ல உரையில ஆசிட் குடிச்சா அது தேனா மாறிடுமாப்பா? இப்படிப்பட்ட சந்தேகத்தை கேட்க சொல்லி உங்க அம்மா ஐடியா கொடுத்தாளா? நான் இல்ல. அப்ப நீயே தான் கேக்குறியா? நான் இல்லப்பா. அப்ப வேற யாருடி? அண்ணனா. ஏய் சைலண்ட் வில்லன் நீதானா? அப்பா போய் சொல்றா. இல்லப்பா நான் உண்மையே தான் சொல்றேன். அதான் சொல்லுச்சு. அப்பா நான் இவ்வளவு ஷாப்பிங் கூட்டி போறேங்கிறதுக்காக கோவத்துல என்ன மாட்டி விடுறப்பா? இல்லப்பா. ஏய் சும்மா போய் சொல்லாதே. அப்பா அப்பா அண்ணே சொல்லுது நல்ல ஊரே அப்பா வாயில ஆசிட் ஊத்தி டெஸ்ட் பண்ணா சொல்லுதுப்பா. அப்பா இவ்வளவு போய் சொல்றப்பா? ஏய் போய் சொல்லி மாட்டி விடாதீங்க. அப்பா கேளுங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்னடா இவன் கோவம் வந்தா சிரிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? கோவம் வந்தா பிரஷர் ஜாஸ்தி ஆகும். பிரஷர் ஜாஸ்தியானா உடம்புக்கு கேடு வரும். அதனால கோபம் வரும்போது கொல்லென்று சிரிங்க அப்படியே நானே ஒரு குரல் எழுதி அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன். எல்லாரும் சிரிங்க, சிரிச்சா உடம்புக்கு நடந்து சிரிங்க. இப்ப குரு வர நம்ம அந்த பீட்டரை சம்மந்தி வீட்டுக்கு போக விடாம எப்படியாவது தடுத்து இருக்கணுங்க. ஏ வேதா, பீட்டரை என் கூட என் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்களுக்கு எங்க சம்பந்தத்திலே இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சம்மந்தி தெளிவா சொன்னார்ல. அப்புறம் எப்படி பீட்டரை தடுத்து நிறுத்த முடியும்? இல்ல அவன் அங்க போய் என்ன உளறானோ என்ன பண்றானோ எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க வேணா சம்மந்தி வீட்டுக்கு போன் பண்ணி பாருங்களேன். போன் பண்ணி பாக்க? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல? என்னங்க நீங்க அங்க போய் அந்த ஆள் ஏதாவது வளரி வச்சிருப்பானோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்ன போன் பண்றது காரணம் வேணும் அது இதுங்கறீங்க. போன் பண்ணி கேளுங்க. போன் பண்ணுங்க. ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த வாசி செல்ல எல்லாரும் உங்களை பைத்தியக்காரன் நினைச்சுப்பாங்க. யாரு? அட சம்பந்தி. நான் ஓர சிவராமன் பேசுறேன். சம்மந்தி நான் தான். சொல்லுங்க சம்மந்தி. அது இது மணி என்ன? என்னங்க மணி என்னன்னு கேக்குறதுக்கா எந்த நேரத்துல போன் பண்ணீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க சம்மந்தி. குரு ஓரையிலே எனக்கு கோவம் வர மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா பாருங்க அப்ப எவ்வளவு தப்பான கேள்வி அதுன்னு. அதான் அதான் சம்மந்தி. அதுதான் என்ன ஓர இந்த ஓரையில இப்ப நல்ல டைம் நடந்துட்டு இருக்கான்னு வேலையா போச்சு. எப்ப சம்மந்தி நான் சம்மந்தம் பேசுன? இல்ல சம்மந்தி, நான் உங்களை இல்ல எங்க வீட்டுக்காரர் சொன்னேன். ஓ சம்மந்திமா, குரு உரையிலே உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் கருத்து வேற்றுமா வருதுன்னா உங்க ரெண்டு பேருக்குமே ஒன்னு குரு நீச்சமா இருக்கணும், இல்ல பகையா இருப்பான். முதல்ல குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க. சரிங்க, அப்படியே செஞ்சிடறோம். அப்புறம் எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு வந்தாருங்களே, சாப்பிட்டாருங்களா? என்னங்க சாப்பிட்டாரான்னு கேக்குறீங்க? ஒரு வருஷத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்ட ஒரே வழியில சாப்பிட்டாரு. என்னங்க அவர் இவ்வளவு சாப்பிடறாரு? அது அவரு குழந்தை மாதிரிங்க. அவரு கண்டதை கேட்பாரு, கண்டபடி சாப்பிடுவாரு, கண்டதை பேசுவாரு. அதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. தங்கச்சி நான் அண்ணன் பேசுறேமா. ஆண்டே நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலமா. இனிமேதான் பேசணும். ஆமா
நல்ல வேளை ஞாபகப்படுத்துன. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வந்தறமா சரியா? நான் அந்த போனை நான் பேசுறேன். பீட்டர் என்ன பீட்டர் நீ பாடி சம்மதி வீட்ல போய் உட்கார்ந்துட்ட. நீ போனதுல இருந்து நானும் சாப்பிடல உன் தங்கச்சி சாப்பிடல தெரியுமா? சம்மதி நான் தான் பேசுறேன். சம்மதி நீங்களா சம்மதி? வணக்க சம்மதி. என்னங்க சம்மதி, அண்ணன் இல்லாம நீங்களும் சம்மந்தி அம்மாவும் சாப்பிடலன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணனுக்கு சாப்பாடு கூட போடாம அமுச்சு வச்சிருப்பேன். சம்மந்தி பீட்டர் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு அமுச்சிருங்க. சம்மந்தி சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே பேக்க பண்ணி அமுச்சிடுறேன். சரிங்க சம்மந்தி, தேங்க்ஸ் சம்மந்தி. வீட்டுக்காரரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, வச்சிடுறேன். ஐயோ அம்மா, கண்ண மூச்சு ஆடிட்டாங்க கொஞ்ச நேரத்துல நம்மள. தங்கச்சி அப்ப நான் புறப்பட்டுமா? சரிங்க. என்ன பீட்டர் நீங்க இன்னும் எங்க வீட்டு அரிசி பானையில நிறைய அரிசி இருக்கு, அதுக்குள்ள கிளம்புறீங்க? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓரசிவராமன். எப்போ தங்கச்சி என்ன பேக்கப் பண்ணி அனுப்புற அளவுக்கு பேசிச்சோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது மரியாதை இல்லல்ல. நான் புறப்படுறேன். நான் பேசுறது நினைச்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அங்க இல்லாம சம்மந்தி சம்மந்தி அம்மாவும் இன்னும் சாப்பிடவே இல்லையா, அதனாலதான் போக சொன்னேன். தங்கச்சி நானும் ஒரு தமாசுக்கு தமா சொன்னேன், தப்பா நினைக்காத. குட்டிகளா நான் போயிட்டு வரட்டுமா? இல்ல மாமா, நீங்க நாளைக்கு தான் போணும், நீங்க இன்னைக்கு இங்க தான் இருக்கீங்க. ஆமா மாமா, ப்ளீஸ் மாமா நீங்க இருந்தாகணும். இல்லடா கண்ணு, நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கண்டிப்பா வரேன். ஓகே மாமா. நீங்க போறீங்கன்னு சொன்னதும் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படி இல்ல, சங்கடப்படாதீங்க மாப்பிள்ள. எப்ப நீங்க என்ன நெருங்கி வந்துட்டீங்களோ இனிமே நீங்க சங்கடப்படுற அளவுக்கு நான் உங்களை சுத்தி சுத்தி வருவேன், புரியுதா? அண்ணே அப்ப நீங்க கண்டிப்பா நாளைக்கு வரணும். கண்டிப்பா வரமா. வேதா மாதிரி நீ எனக்கு ஒரு தங்கச்சி தானே. மை டியர் ஃப்ரெண்ட் பீட்டர், என் ஃபேவரட் ஓரேலியே என் கண்ணல கண்ணீர் வர மாதிரி பேசிட்டீங்களே. அப்படியே தாங்கப்படாதீங்க. சில ஓரைகள்ல இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அத நான் ஒத்துக்கிறேன் பீட்டர், ஆனா நல்ல ஓரையில என் போன் எடுத்துட்டு போறீங்களே. அப்புறம் பீட்டர் டே சிவா, அப்ப மாமா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுவா. சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு நான் போய்க்கிறேன், எனக்கு வழி தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க. வரட்டுமா? வர சிவராமன் வரண்டா கண்ணா, வர மாப்ள டேக் கேர். வரட்டுமா? நான் வரேன், வரேன். பாய் பாய் மாமா. பாய் 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 பாய். அண்ணே நாளை கண்டிப்பா வந்துடுறேன் தங்கச்சி. பீட்டரும் என்ன மாதிரியே ஒரு நல்ல கண்ணிய பண்பான சிறப்பான ஒரு பெரிய மனுஷன் இல்ல? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது அத்தனையும் சத்தியமா அவர் மட்டும்தான் பொருந்தும். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருந்தவே பொருந்தாது. தயவு செஞ்சு நீங்களே உங்களை பத்தி தம்பட்ட அடிச்சுக்காதீங்க. இந்த ஒரு உண்மையை கூட சகிச்சுக்க முடியாத உங்களோட நான் குடும்பத்தை நடத்துறேன், உங்களை நான் எப்படி சகிச்சுக்கிறது? சகிச்சுக்கோங்க. இவ மூஞ்சியும் முகர கட்டியும் கண்டாவி பேச்சுல ஒண்ணும் புரிச்சிடல. மூஞ்சி பாரு. இந்த கருமாந்திரத்தை கல்யாணம் பண்ணது பதிலாக கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். கூட ரெண்டு குட்டி குரங்குங்க வேற. அம்மா என்னங்கம்மா, இதுல 9,700 இருக்கு. நீங்க கொடுத்த மூக்குத்திய நான் விக்கல, அடகுதான் வச்சேன். அடகுக்கே 10,000 தரம் சொன்னாரு, அதனாலதான் மூக்குத்தி விக்க எனக்கு மனசு வரல. நல்ல நகை எதுக்காக விக்கணும்னு சொல்லிதான் அந்த நகையை அடமானம் வச்சுட்டு வந்தேன். உங்ககிட்ட பணம் இருக்கும்போது இந்த ரசீதை கொண்டு வாங்க, மூக்குத்தியே மீட்டுக்கலாம். என்ன சரிங்களாமா? என்னங்க ரொம்ப நன்றிப்பா. அம்மா இதுக்கெல்லாம் நன்றி எதுக்குமா? ஆமா எங்க போனீங்க? எனக்கு தாமரைன்னு ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்குப்பா, அந்த பொண்ணோட தம்பி இப்போ இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ அதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா? இந்தாப்பா. அம்மா எனக்கு எதுக்கு பணம்? என்னப்பா அப்படி சொல்ற? ஆஸ்பத்திரியில இருக்கும்போது எத்தனை தடவை காசு இல்லாம போன் பண்ணிருக்கேன், இப்ப கூட அப்படிதானே? அம்மா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போன் பண்ணதுக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து பணம் கொடுத்துட்டு போயிடுச்சு. தெரியும். இப்ப போன் பண்ணதுக்கு? அம்மா ஒரு போன் காலுக்கு 200 ரூபாயா? அப்ப பணம் இல்லப்பா, நான் கொடுக்கல. இப்ப பணம் இருக்கு, கொடுக்கறேன். இத பாரு, நீ இந்த காசை மறுக்காம வாங்கிக்கிட்டாதான் நான் இந்த பக்கம் வந்தா உன்னை பார்க்க வருவேன்,
மறுபடியும் போனும் பண்ண வருவே. நீங்க குடுக்குறீங்க சரிமா. வெச்சுக்க. சரிமா வெச்சுக்க. தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். தண்ணி தானே இதோ தரமா. என்னங்கம்மா குடிங்க. அண்ணா எங்கே நிப்பாட்டிருக்குண்ணா? வணக்கம்மா. நீங்க தான் அண்ணம்மாவா? சூர்யா. ஆமாமா, அக்கா உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லிருக்காங்க. வாங்கம்மா முதல்ல வீட்டுக்கு போலாம். போலாம்ப்பா.